மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகாமலும் தேவனுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று நம்மேல் மனதுருகிற கர்த்தர் தாமே சொல்லுகிறார். நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நம் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அமைந்த வாக்குத்த வசனத்திற்காய் ஆசீர்வாத வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கை இருக்கத்தக்கதாக தேவரி நீர் நடத்தியறல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் மூலம் ஆமேன். ஏசேயா 54 அதிகாரம் 10-13 வசனங்கள். ஆமேன்.